ஹாய், ஹலோ. இன்றைக்கி வந்து ரவாவை வச்சு குலாப் ஜாமுன் செய்ய போகிறேன். அதை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ரவா குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு தேவையான பொருள்: ரவை, சர்க்கரை, பால். எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் சர்க்கரை, அதே கப்பில் பால். பால் மட்டும் ஒன்றுக்கு ஒன்றையாக எடுத்துக்கணும். இந்த ரவை வந்து நல்லா லைட்டாக வறுத்துக்கணும். நீங்கள் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். நான் ரொம்ப தீய விட்டுறக்கூடாது. நெய்லாம் போட்டு வறுக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா பேனில் அப்படியே லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான் எனக்கு தேவையான பொருள். இந்த ரவை, நான் எடுத்துருக்க ரவை வந்து பாம்பே ரவை. நல்ல சின்ன சின்னதாக இருக்கும். இதுதான் இதுக்கு குலாப் ஜாமுனுக்கு நல்லாயிருக்கும். இந்த ரவை நீங்களும் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை, உங்கள்கிட்ட இந்த ரவை இல்லை அப்படின்னா, ரவையை வந்து லைட்டாக வறுத்துட்டு ஆறட்டொன்று மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும் குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு. வாங்க செய்யலாம். இப்போ பேன் சூடாகிடுச்சு. சூடானதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க பால் ஒரு கப்பு, இன்னொரு அரை கப்பு பால், அரை கப்பு, ஒன்றரை கப்பு, ஒன்றுக்கு ஒன்றரை ஊற்றிட்டேன். இது பாயில் வரணும்னா அவசியம் இல்லை. இந்த ரவையை கொட்டிட வேண்டிதான். பாயில் வரட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா கட்டி கட்டிடும். அதனால் நான் வந்து பாலை போட்ட உடனே இந்த ரவையும் போட்டுட்டேன். இப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. கட்டி கட்டக்கூடாது. இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை. சர்க்கரை வந்து எதுக்கு போடுறேன்னா, சர்க்கரை போட்டிங்கன்னா குலாப் ஜாமுனோட பேஸ் வந்து கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்கும். அதுக்காக தான் சர்க்கரை. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து சர்க்கரை போடாமல் அப்படியே வெறும் ரவையும் பாலும் மட்டும் போட்டு பண்ணலாம் அப்படின்னு நினச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது உங்களுக்கு வந்து வெந்துருச்சா என்னன்னே தெரியாது, அந்த பதமே தெரியாது. சர்க்கரை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வெந்து வரும்போது நல்லா அந்த குலாப் ஜாமுன் மாதிரியே நல்லா கலரும் கொடுக்கும், அந்த பதமும் உங்களுக்கு தெரியும். அதுக்கு தான் சர்க்கரை. நான் வந்து அதிகமாக போடல, ரெண்டே ரெண்டு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். மீடியம் ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன். அவ்வளோதான், வெந்துருச்சு. எடுத்து வச்சிடலாம். சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாம். இந்த டைமில் இது ஆறுறதுக்குள்ளார சர்க்கரை பாகுக்கு ஒரு கப்பு சர்க்கரைக்கு ஒன்றரை கப்பு தண்ணி. ஒரு கப்பு சர்க்கரைக்கு ஒன்றரை கப்பு தண்ணி. தண்ணி ஊற்றிட்டேன், தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணி லைட்டாக சூடாயிடுச்சு. இப்போ சர்க்கரை, ஒரு கப்பு சர்க்கரை. சர்க்கரை கரைக்கட்டும். லைட்டாக சூடாக இருக்கும் போதே நல்லா பிசைஞ்சிடணும். இதில் முக்கியமான விஷயம் இதுதான், நீங்கள் ஆறட்டுன்னு விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் வந்து நல்லா பதமாக வராது, சாஃப்டாக இருக்காது. அப்புறம் கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கும் போதே இப்படி கையால் வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்கும் போது கை வச்சிடாதீங்க, கையில் கொப்பளம் போட்டுக்கும். லைட்டாக சூடாக இருக்கும் போது வச்சு நல்லா பிசைஞ்சிருங்க. சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, உங்களுக்கு வெறுப்பாக இருந்தால் நீங்கள் வந்து குங்குமப்பூ போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுருங்க. நான் இன்னைக்கு வெறும் ஏலக்காய் மட்டும் தான் போட்டிருக்கேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா கொதி வந்துருச்சு, நிறுத்திக்கலாம். இப்போ உருண்டை உருட்டிக்கலாம். எந்த சைஸு உங்களுக்கு தேவையோ அந்த சைஸ்க்கு உருண்டையை உருட்டிக்கலாம். வெடிப்பு இல்லாமல் உருட்டணும். உருண்டை வெடிச்சிருந்தா திருப்பி எடுத்து நல்லா உருட்டிடுங்க. வெடிப்பு இருக்கக்கூடாது. இதை பாருங்கள், வெடிப்பு இருக்கு பாருங்க. இதுமாரி வெடிப்பு வரக்கூடாது. வெடிப்பு இல்லாமல் உருட்டணும், இல்லைனா எண்ணெயில் போடுறப்ப வெடிச்சிடும். வெடித்து குலாப் ஜாமுன் ஷேப்பில் வராது.
நான் வந்து இந்த ரவையில் வந்து நான் நெய்யோ எதுவுமே நான் சேர்க்கலை, வெறும் பால் மட்டும் தான் சேர்த்தேன். இது நல்லா சாஃப்டாகவும் வரும் உங்களுக்கு, வேறு எதுவும் சேர்க்கணுன்னு அவசியம்லாம் இல்லை. இந்த பாருங்க, வெடிப்பு இல்லாமல் உருட்டிட்டேன். இதேமாதிரி எல்லாத்தையும் உருட்டிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். உருண்டை உருட்டிட்டேன் நான். இப்போ போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்ப சுட்டக்கூடாது, லைட்டாக சுட்டால் போதும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாதி நான் இப்போ போட்டிருக்கேன், பாதி அடுத்தது போட போகிறேன். கொஞ்சமாக தான் நான் போட்டிருக்கேன். போட்டு 2 செகண்ட் ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக திருப்பி விடுவோம். அப்படியே திருப்பி விட்டு வேக வைங்க. வெந்து வந்துருச்சு, இப்போ எடுத்துக்கலாம். அடுத்த பேட்ச் போட்டேன், போட்டு 2 செகண்ட் ஆயிடுச்சு. லைட்டாக அப்படி திருப்பி விட்றேன், வேகட்டும். இப்போ எல்லாத்தையும் நான் பொறிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இந்த பாகுல போட்டுறேன். பாகு வந்து ஆறிடுச்சு, அதனால் அடுப்பில் வச்சு ஒரு கொதி வரட்டும்னு நான் இறக்கி வைக்க போகிறேன். ஒரு கொதி வந்துருச்சு, நிறுத்திட்டேன் நான். நிறுத்தி இறக்கி வச்சிடணும். ஒரு 1/2 hour கழித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சக்கரை பாகுலாம் உறிஞ்சிரும். அது உறிஞ்சி குலாப் ஜாமுன் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் இது. அப்புறம் நீங்களும் இதேமாரி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு 15 minutes ஆயிடுச்சு, திறந்துட்டேன். திறந்து இது இதேமாரி ஒரு ஆட்டை ஆட்டி விட்ருங்க. ஆட்டி விட்டு திருப்பி மூடிவிங்க. 15 minutes கழித்து பார்ப்போம். சாஃப்டான குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. இதை பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்களும் இதுமாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. உங்கள் பசங்களுக்கும் நீங்கள் இதுமாதிரி செஞ்சு கொடுங்க. வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.